நம்மாழ்வார் திருவாய்மொழியில் அதிகமான பாசுரங்கள் பெற்ற பெருமாளும் திருவேங்கடமுடையான் தான் திருவாய்மொழியில முதல் முதல்ல மங்களாசாசனம் பண்ண பெருமாளும் திருவேங்கடமுடையான் தான் எம்பெருமானா ஸ்ரீபாஷ்யத்துல முதல் மங்கள ஸ்லோகத்துல பாடின பெருமாளும் திருவேங்கடமுடையான் தான் ரிக்வேதமே பாடின பெருமானும் திருவேங்கடமுடையான்தான் இப்படி பலவிதமாக பார்க்கும்போது நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல நம்பர் ஒன் முதன்மையானது எதுன்னா திருவேங்கடம் தான் முதன்மையான திவ்ய தேசம் அப்படிப்பட்ட அந்த நம்பர் ஒன் பெருமானான திருவேங்கடமுடையான ஆழ்வார்கள் நம்பர் ஒன் முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் ஒரு ஆச்சரியமான பாசுரத்தால மங்களாசாசனம் பண்றார் எழுவார் விடை கொள்வார் ஈந்துழா யானை வலுவா வகை நினைந்து வைகள் அதாவது மூன்று விதமான மக்கள் அந்த திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுக்காக போராளம் அதுல முதல் கோஷ்டி எப்படிப்பட்டவான்னா ஐஸ்வர்ய ஆர்த்திகள் இவ்வுலக செல்வம் வேணும்னு ஆசைப்படுறவா எனக்கு பணம் புகழ் பதவி படிப்பு வேணும் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் நான் நூறு வயசு நன்னா இருக்கணும் இப்படின்னு இவ்வுலக சுகங்களை வேண்டி பறவாலும் திருவேங்கடமுடைய ஆட்டை போறா இவா முதல் கோஷ்டி இரண்டாவது கோஷ்டி எப்படிப்பட்டவார்னா இல்ல இல்லை எங்களுக்கு இவ்வுலக சுகங்கள்லாம் வேண்டாம் ஜீவாத்மா தன்னைத்தானே அனுபவித்தலாகிய ஆத்மா அனுபவமாகிய கைவல்யம் வேணும் அப்படின்னு கேட்டுன்னு பிறவாளும் திருவேங்கடமுடைய ஆட்டை போறா அடுத்து மூன்றாவது கோஷ்டி எப்படிப்பட்டவார்னா இல்ல இல்லை எங்களுக்கு இந்த உலக சுகங்களும் வேண்டாம் ஆத்ம அனுபவமும் வேண்டாம் பெருமானே உன் திருவடிகள் தான் வேணும் நீயே வேணும்னு அவனையே அவனிடம் வேண்டி போறவாலும் உண்டு கண்ணன் ஆண்டாள்கிட்ட கேட்டாராம் எதுக்கு வந்திருக்கேன்னார் ஆண்டாள் சொன்னா உன்னை வேண்டி வந்திருக்கோம்னா கண்ணன் சொன்னார் என்னதான் வேண்டி வந்திருக்கேள் என்ன என்ன வேண்டி வந்திருக்கேள்னா ஆண்டாள் சொன்னா உன்னை உன்னையே வேண்டி வந்திருக்கோன்னுட்டான் இந்த கதை தெரியுமா இல்லையா ஒருத்தர் மளிகை கடைக்கு போனார் கடைக்காரர் என்ன வேணும்னு கேட்டார் இவர் என்ன வேணும்னார் என்ன தான் வேணும்னா என்ன தான் வேணும்னார் அந்த மாதிரி கண்ணன் கேட்டார் என்ன வேணும்னா ஆண்டாள் நீ தான் வேணும்னுட்ட அப்படி பெருமானே உன் திருவடிகள் தான் வேணும் மோட்சம் வேணும் என்று பிரார்த்தித்து போறவாளும் உண்டு திருவேங்கடமுடையானுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இவா மூணு கோஷ்டியில் யார் எதை கேட்டு வந்தாலும் அதை அப்படியே கொடுத்துர்றாரோ யாருக்கு எந்த குறையுமே வைக்க மாட்டார் இவ்வுலக சுகம் கேட்டு வந்தாலும் கொடுக்கிறார் ஆத்ம அனுபவத்தை கேட்டு வந்தாலும் கொடுக்கிறார் இல்லை மோக்ஷம் வேணும்னு கேட்டு வந்தாலும் கொடுத்துர்றார் அப்படி அடியார்கள் வேண்டும் வரம் அனைத்தையுமே கொடுக்கிறார் ஏன்னா அவர் எப்படி எழுந்துள்ளியிருக்கார் சும்மா மார்பல பிராட்டியோடு ஸ்ரீனிவாசனா அப்படி ஜம்முன்னு ஒன்றும் இல்லாத கோவிந்தனா எழுந்துருள்ளியிருக்கார் அவர் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அதனால தான் அடியார்கள் எதை வேண்டி வந்தாலும் அவளுக்கும் குறையே வைக்காம அதை கொடுத்துர்றார் ஏன்னா குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன்ங்கிற திருநாமம் திருவேங்கடமுடையானுக்குத்தான் பொருந்தும் ஏன்னா பெருமானுடைய ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் போன்ற அவதாரங்களில் பெருமாளுக்கு ஏதோ ஓரிரு குறைகள் இருந்தது அந்த குறைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காகவே அவன் ஸ்ரீனிவாசனாக திருவவதாரம் பண்ணி வந்தார் ஒரு ரெண்டு குறைகள் மட்டும் விண்ணப்பம் பண்ணுறேன் ராமாவதாரத்தில் வேதவதி என்னும் பெண் அவ ராமனை திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா ஆனால் ராமர் எப்படிப்பட்டவர் ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் இருக்கவர் சீதையை தவிர வேற யாரையும் ஏறெடுத்தே பார்க்க மாட்டார் அதனால வேதவதியின் ஆசை ராமாயணத்தில் நிறைவேறலை அந்த வேதவதி என்னும் பெண் தான் இங்கே பத்மாவதி தாயாராக திருவவதாரம் பண்ணி வந்தா ஸ்ரீனிவாசனை கல்யாணம் பண்ணிண்டா அந்த ஸ்ரீனிவாச கல்யாணத்தினால அந்த குறை தீர்ந்தது ஸ்ரீனிவாசனுக்கும் பத்மாவதிக்கும் நடந்த கல்யாணத்தை பத்மாவதி கல்யாணம்னு யாரும் சொல்ல மாட்டா பொதுவாக ஸ்ரீனிவாச கல்யாணம் தான் சொல்லுவா ஆனால் மற்ற கல்யாணம் எதுவாக இருந்தாலும் பெண்ணோட பேரை வச்சு தான் சொல்லுவா இப்போ சீதைக்கும் ராமனுக்கும் நடந்த கல்யாணத்தை ராம கல்யாணம்னு சொல்ல மாட்டா சீதா கல்யாணம்னு தான் சொல்லுவாள் கண்ணனுக்கும் நடந்தது ருக்மிணி கல்யாணம்னு தான் சொல்லுவா ஆண்டாளுக்கும் ரங்கமண்ணாருக்கும் நடந்தத ஆண்டாள் திருக்கல்யாணம்னு தான் சொல்லுவா லக்ஷ்மிக்கும் நாராயணனுக்கும் நடந்ததை லட்சுமி கல்யாணம்னு தான் சொல்லுவா ஆனா ஸ்ரீனிவாசனுக்கும் பத்மாவதிக்கும் தான் ஸ்ரீனிவாச கல்யாணம்னு சொல்லுவாளே தவிர பத்மாவதி கல்யாணம்னு சொல்றது இல்லை